அதனால்தான் இப்படி அழிஞ்சிருக்கு இல்ல சென்ஸ் நீங்க வந்து எங்களை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி தான் டிஃப்ளெக்ட் பண்ணீங்க சோ அதனால நீங்க கவலைப்படாதீங்க நீ என்னதான் சொன்னாலும் அந்த ரீ யார் மேலாச்சும் பட்டி எந்த போயிருந்தா இல்ல நீங்க வந்து அதை பத்தி கவலைப்படாதீங்க இங்க எல்லா இடத்துலயும் பட்டது மானா ஆஃப் ஃபேனசிஸ் அதுதான் என்னது மானா ஆஃப் அது என்னது அத வந்து இந்த ஏரியால மானா அவ்வளவு டென்ஸா இருக்கா சோ இதனால மக்கள் எல்லாருமே உள்ள வந்திருக்க மாட்டாங்க அதனால நம்ம கவலைப்பட தேவையில்ல நீ வந்து அப்படி சொல்லும் போது கொஞ்சம் நிம்மதியா தான் இருக்கு ஆனா இந்த அழிவு ஏற்படும் போது சிட்டிசனுக்கும் கொஞ்சம் இம்பாக்ட் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆனா நம்ம கவலைப்பட தேவையில்ல நம்ம கிங்டம்க்கு ஏற்பட்ட மாதிரி எல்லாம் இங்க எதுவும் ஆகல பெருசா பின்னாடி லின்னோட பிரதரும் வராரு என்ன ஆச்சு பிரதர் எல்லாமே ஓவர் ஆயிடுச்சா எல்லாமே இப்ப கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்ப வாரம் எண்ட் என்னது அது குளியவா அதாவது இப்பதான் வாரே ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு அது இது எண்ட் ஆயிடுச்சா அப்பனா நம்ம ஸ்டார்டிங்லயே பேசிருக்கணுமோ சரி அந்த வயசானவர் அவருக்கு வந்து என்னாச்சு அவரா அவரை வந்து இந்த பதவியில இருந்து தூக்கிட்டாங்க இதுக்கப்புறம் அவரோட கிராண்ட் சன் அந்த பையன் தான் வரப்போறான் ஆனா என்ன விஷயம்னா அவனுக்கு விரும்ப பத்து தான் ஆகுது இந்த வயசுலயே அவன் வரானா சோ இதனால அவனுக்கு நிறையவே அட்வைஸ் பண்ற பண்ற மாதிரி ஆளுங்க இருப்பாங்க அதுக்குள்ளேயே மாத்தவங்களும் அங்க வராங்க என்ன மன்னிச்சிருங்க நோர் ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்க தேவையில்லாம உங்களை தாக்கிட்டோம் அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க அதுக்காக என்ன பண்ணுமோ அதை சொல்லுங்க நாங்க பண்றோம் நான் அதை கண்டுக்கல சோ அதை பத்தி நீங்க யோசிக்காதீங்க சரி ஏதோ ஒண்ணு எப்படி பார்த்தாலும் நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் நான் நீங்க ஒண்டி உள்ள வரலன்னா என்ன ஆயிருக்கும் எங்களோட சிவிலைசேஷன் அப்படியே பிளட் ஆல அங்க படிஞ்சிருந்திருக்கும் அதுக்காக நாங்க சின்சியரிட்டியோட தேங்க்ஸ் சொல்றோம் அட என்ன நீங்க தேங்க்ஸ் சொல்லிங்கன்னு சொல்ல நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா என்ன ஆச்சுன்னா நான் வந்து சாகதா போயின்னு அந்த டிராகன் மேல இருந்து குதிக்கும் போது எனக்கு என்ன பண்ணுனே தெரியல இந்த டைம்ல கரெக்டா உங்களோட பில்டிங் பார்க்க நான் இறங்க ஆரம்பிச்சேன் அந்த ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுல நான் இறங்கினால தப்பிச்சிட்டேன் அது உண்மையிலேயே ஒரு லக்கிய தான் இதை கேக்குற ஆளு ரொம்ப சிரிக்க ஆரம்பிக்கிறான் எனது லக்கியான உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்க தெரியுமா நான் ஏதோ ஒண்ணு இந்த மாதிரி நாங்க எல்லா விஷயத்தையும் அப்படியே விடுறோம் உனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனையா விரும்ப ஒரு வார்த்தை சொல்லு உங்களோட உயிரை பானையை வச்சு நாங்க வந்து காப்பாத்துறதுக்கு வருவோம் அதே மாதிரி உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நாங்க இருக்கோம் அதுக்காக நான் நாங்க வந்து எங்களோட உயிரை கொடுக்கவும் தயாரா இருக்கோம் அந்த விஷயத்த பண்றதுக்கு அட அதுக்குன்னு நீங்க பெரிய பெரிய விஷயத்த அப்படியே சொல்லக்கூடாது ஆனா எப்படி பார்த்தாலும் நான் வந்து உங்களோட நகரத்தையே ஒரு மாதிரி இதுவாக்கியிருக்கேன் ஸோ அதனால எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு தெரியுமா என்னன்னு நீங்க வந்து அவளைக்கும் கஷ்டப்பட தேவையில்ல சர்வே சர்வேத்தப்படி இது வரைக்கும் யாருக்கும் பெருசா எதுவும் ஆகல அப்புறமே இஞ்சிரும் ஆகல சோ அதனால அதை பத்திலாம் நீங்க பெருசாலாம் கவலைப்பட தேவையில்ல சரி அப்போ நீங்க சர்வே எடுக்கும்போது போது யாருக்காச்சும் இஞ்சுராச்சுன்னா சொல்லுங்க வந்து என்னால முடிஞ்ச நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண பார்க்கறேன் பாக்குறேன் உண்மையிலேயே உங்களோட பெருந்தன்மைக்கு நாங்க என்ன சொல்றது அதாவது அதுக்கு அளவே இல்ல அதுக்குள்ளேயே அங்க அந்த டிராகனும் ஒரு மாதிரி கத்த ஆரம்பிக்குது இது வந்து என்ன சொல்றதுன்னா அதாவது இது ரொம்ப போர் ஆயிடுச்சா அதனால என்ன நம்ம போகலாமா சரி நாங்க போகிறதுக்கான டைம் இது சரி நாங்க கிளம்புறோம் ஆ நான் வந்து ஒரு விஷயத்த சொல்ல மாத்துட்டேன் அதாவது நான் என்ன இன்ட்ரோவே பண்ணலல என்னோட பேரு ரேண்டியஸ் சரி ரேண்டியஸ் நாங்க வந்து புறப்படுறோம் நான் வந்து உங்களோட ஜேர்னி நல்லா போகணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் சரி அப்பனா நம்ம திரும்பவும் அத்த வாட்டியை சந்திக்கலாம் ஆ கண்டிப்பா இதே மாதிரி அவங்க பறந்து போக ஆரம்பிக்கிறாங்க அங்க ரோலோ கிட்டே அவன் கேக்குறான் ஏ ரோலோ அந்த டிராகன் கிட்ட சொல்லி கொஞ்சம் கீழே பறக்க வைக்க முடியுமா அங்க இன்னமும் ஆளுக்கு ஒரு மாதிரி பயமா தான் இருக்கு சென்ச வந்து உண்மையிலேயே மத்தவங்களுக்காக கவலைப்படுறாரு நினைக்கிறேன் அதாவது கீழே ஏதாச்சும் சேதாரமா இருக்கா மத்தவங்களா எப்படி இருக்காங்கன்னு பாக்குறதுக்குதான் இப்படி பண்றாரு போல இதே மாதிரி அவங்க வந்து சேர்றாங்க கிங்கோட பயணம் அங்க எல்லா விஷயத்தையும் சொல்றான் சரி நீ வந்து உண்மையிலேயே வேற லெவல் பண்ணிருக்க அந்த வாரம் இண்டாயிச்சு அதுக்கான டீட்டெயில நீ அப்புறமா எனக்கு சொல்லு நம்ம தேங்க தேங்க் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் இவனுக்கு தான் நம்ம தேங்க் பண்ணோம் ஆமா ஆமா நோர் வந்து நிறைய விஷயத்த பண்ணாரு அதுக்கு நம்ம அதுக்கேத்த மாதிரி ரிவார்டையும் கொடுத்தாவணும் ஆனா நோர் வந்து இந்த வாட்டியும் அவன் ஒத்துக்கிற மாதிரியே இல்ல எனக்கு அந்த மாதிரி ரிவார்ட் எல்லாம் வேணாம் அட திரும்பமா நீ வந்து இந்த வாட்டியும் ஒத்துக்க மாட்டியா இல்ல இல்ல எனக்கு வந்து ரிவார்ட் எல்லாம் ஒன்னும் தேவையில்லை இல்ல இல்ல நீ வந்து இந்த வாட்டி ஒத்துக்கணும் அதுக்கான டைம் இது நீ வந்து ஏத்துக்கலனா நாங்க வந்து என்ன சொல்றது அட இந்த ஃபேமிலிக்கு நான் எப்படி பதில் அடிக்கணும் அப்படின்னு எனக்கு சரியாவும் தெரியல அங்க நோரும் யோசிச்சு சொல்றான் அப்பனா உங்களால ஒரு விஷயத்த பண்ண முடியுமா இந்த பையன் இவன பத்தி தான் இந்த பையனை பத்தியா நீ சொல்ற இவன் ஒரு டீமன் போக்கு தானே ஆமா ஆமா இவனை பத்தி தான் இது எல்லா விஷயமும் முடிஞ்சிச்சு சோ இதுக்கப்புறம் இவன் மர்ச்சன் குரூப்ல தனியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நான் என்ன ஆசைப்படுறேன்னா இவன் வந்து மத்தவங்க கூட நல்லா வாழணும் அதாவது ஒரு சிட்டிசனா எல்லாருமே வாழ்ற நார்மலான வாழ்க்கையை இவன் வாழணும் அவங்க நோரும் யோசிக்கிறான் ரோலவ நானே அடாப்ட் பண்ணி கூட வளர்க்கலாம் இந்த அளவு இவனை அந்த அளவுக்கு பாத்துக்க முடியுமா அப்படின்னு தெரியல உன்னை இவன் ரிச் ஆன ஃபேமிலியில வாழ்ந்தா இவன் நல்லாவே இருப்பான் அங்க நோரை சொல்றான் நீங்க வந்து என்கிட்ட கிட்ட சொன்னீங்கல்ல அதாவது எனக்கு லேண்டோ இல்ல ப்ராப்பர்ட்டியோ எது வந்தாலும் நீ கேளுனேன் நீங்க சொன்ன மாதிரியே எனக்கு செய்யறதுக்கு பதில் இந்த பையனுக்கு செய்யுங்க அதாவது போடுறதுக்கு துணியும் சாப்பிடறதுக்கு சாப்பாடும் கொடுங்க நீ சொல்றது எல்லாமே ஓகே தான் ஆனா ஃபர்ஸ்ட் அவன் இந்த சிட்டியோட சிட்டிசனா மாறணும் இன்னொரு சொல்றான் இந்த பையன் இவன் வந்து என்ன நிறைய வாட்டி காப்பாத்திருக்கான் இப்போ நான் அவனுக்கு பே பேக் பண்ற டைம் இது நான் ஆல்ரெடி அந்த பெரிய டிராகனியை இவன் தான் கண்ட்ரோல் பண்ணான் இந்த டிராகன் இவனோட பேச்சை கேட்டனால்தான் இந்த வாரமே எண்டா இருக்கு அடா நீங்க என்ன சொல்றீங்க அது வந்து நான் சொல்லி உனக்கு அது கேட்கல அது நீங்க தான் ரோலோ நிறுத்து போதும் எனக்கு வந்து புரியுது நீ என்ன சொல்ல வரேன்னு ஆனா ஆளு தப்பா புரிஞ்சுக்கிறான் அவனும் எவ்வளோ ட்ரை பண்ணுறான் இருந்தாலும் அவன் புரிஞ்சிக்கிற மாதிரியே இல்லை நீங்கள் வந்து அதை ஒண்டி பண்ணுங்க அதாவது அதை தாண்டி வேற ஏதாச்சும் உங்களுக்கு ரிவார்ட் தரணும் அப்படின்னு யோச்சா நீங்கள் இதை பண்ணுங்க அதாவது இந்த டைம்ல நிறைய பேரோட இடமும் நிறைய பேரோட வீடுமே டெஸ்ட்ராய் ஆயிருக்கு நீங்களும் ரிச்சா தானே இருக்கீங்க ரிச்சா இந்த பணத்தை அப்படியே பதுக்கி வச்சு என்ன பண்ண போறீங்க அதை பேசாம மற்றவங்களுக்கு செலவு பண்ணுங்க எல்லாருக்குமே அது பொதுவாக போகட்டும் ஸோ இதனால எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க ஆமா ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான் இதை பார்க்குற நம்ம நூறுக்கும் அவ்வளோ சந்தோஷம் நான் நினச்சி பார்க்கல வந்து உண்மையிலேயே ஜாலி ஷேப்பா தான் இருக்கான் இதுக்கப்புறம் ரோல ஓங்க யோசிக்கிறான் நான் அப்படி திரும்பவும் பிறந்தா இந்த வாழ்க்கையில நான் ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி நான் திரும்பவும் கஷ்டப்பட விரும்பல நான் அப்படி திரும்பவும் பிறந்தா யாருக்காச்சும் நான் யூஸ் ஆகணும் அதாவது நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தாலே போதும் அப்படி ஒண்டி நடக்க வாய்ப்பு இருந்தா நான் வந்து ஒரு நல்ல சாப்பாடு ஆச்சு சாப்பிடணும் அப்படின்னு யோசிப்பேன் இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும் போது சடனா அவன் எழுந்து பாக்குறான் ஆளு பார்த்தா ஒரு ராயலான வீட்டுல இருக்கான் கீழே இவங்க சாப்பாடும் ரெடியா இருக்கு இப்பதான் நம்மளுக்கே தெரியுது நம்ம ஈனஸோட வீட்டுலதான் இருக்கான் நீ வந்து இப்பதைக்கு என் தான் என் கூட தான் வாழ போற அதனால நீ தயங்காத நம்ம ரெண்டு பேருமே ஒன்னாகலாம் இங்க உனக்காக சாப்பாடும் இருக்கு சோ சாப்பிடு வந்து சாப்பிடலாம் இது சூடாடிடும் எனக்கு தானா ஆமா உனக்கு எவ்வளவு நீ சாப்பிடலாம் யாருமே தடுக்க மாட்டாங்க ஆனா உனக்கு வந்து இதுல ஏதாச்சும் ஒரு இது இருக்கா அதாவது சாப்பிட முடியாத மாதிரி இல்ல இல்ல அப்படி எல்லாம் இல்ல அப்புறம் என்ன சாப்பிட ஆரம்பி அங்க பண்ண தொட்டு பாக்குறோம் அது அவ்வளவு சாப்டா இருக்கு அதை சாப்பிட்டு பார்த்தா அவ்ளோ ருசியா இருக்கு அங்க ரோலோக்க அது ரொம்ப புடிச்சு போயிட்டு ரோலோவும் சாப்பிட்டுனே அழுவ ஆரம்பிக்கிறான் ஹீனஸுக்கு ஒண்ணுமே புரியல இது இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கு அங்க ரோலோவும் அவசர அவசரமா அதை சாப்பிடுறாங்க ஏன்னா அது எல்லாமே அவ்வளோ ருசியா இருக்கு ஏய் ரோலோ நீ வந்து சீக்கிரம் சீக்கிரமா இதை சாப்பிடணும் அப்படின்னு எந்த விதமான அவசியமும் இல்ல ஏன்னா நீ பொறுமையாவே சாப்பிடலாம் யாருமே இதை எடுக்க மாட்டாங்க இங்கேயே இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் வண்டி போட்டுருங்க அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலயா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா கீழே ஒரே ஒரு கமெண்ட்டை போட்டுருங்க நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சாயனரா